என்னன்னு பாத்தீங்கன்னா, தி வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ. அதாவது வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமா நடந்த மிகப்பெரிய மாறுதல்கள், எப்படி இந்த உலகத்தை வந்து இருந்தது, எப்படி இந்த உலக நாடுகளை மாத்துச்சுன்றதுதான் இந்த ஹோல் ஆஃப் யூனிட்டுமே. இந்த ஹோல் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா 11 செஷன்ஸ்ல இருக்கு. அதுல 10 செஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் டூ தான். அதுக்கப்புறமா ஒரு செஷன் வந்து எம்சிக்யூஸ் பத்தி. அண்ட் தென் இதை எப்படி கவர் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தோம்னா, 9 கிளாஸஸ்ல கவர் பண்ண போறோம் இந்த ஹோல் யூனிட்டையும். இட் வில் டேக் அப் டு 30 to 40 மினிட்ஸ் ஈச் கிளாஸ். அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா, இது இதுல என்னெல்லாம் மெயினா கவர் பண்ண போறோம்னா, அஃப்கோர்ஸ் த வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் டூ, அதுக்கப்புறமா கம்யூனிச புரட்சி, கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன், வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு அப்புறமா ரஷ்யால நடந்த கம்யூனிச புரட்சி மாதிரி சைனால நடந்த கம்யூனிச புரட்சியை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் கோல்ட் வார் பத்தி படிக்க போறோம். அண்ட் ஆல்சோ தி ஆல் தி அதர் வார்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ், அதாவது ஒன் வேர்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பத்தியும் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் இன் சைனா, சைனாவுடைய கம்யூனிஸ்ட புரட்சியை பற்றி படிக்க போகிறோம். தி செகண்ட் இஸ் த கோல்ட் வார் அந்த நான் அலைட் மூமெண்ட். எப்படி வந்து வேர்ல்ட் வார் டூக்கு அப்புறமா ரெண்டு வேர்ல்ட்ஸாக பிரிஞ்சது இந்த முழு உலகமும். ஒன்று வந்து அலைன் டுவர்ட்ஸ் அமெரிக்கா, இன்னொன்று அலைன் டுவர்ட்ஸ் ரஷ்யாவாக இருந்தது. அப்படின்றது தான் கோல்டு வார் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா. பட் சில கண்ட்ரீஸ் வந்து நாங்கள் எந்த இதுக்கும் அலைன் ஆக மாட்டோம், நான் அலைன்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் என்னென்ன நேஷன்ஸ், அவங்க எப்படி இந்த மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுனா இன் டீட்டெயில்டா நம்ம படிக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் அ கொரியன் வார் பத்தி படிக்க போறோம். அண்ட் கியூபால நடந்த மிசைல் கிரைசிஸ பத்தியும் படிக்கலாம். அப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அரப் இஸ்ரேலி வார், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு படிச்சு தெரிஞ்சுப்போம். வியட்நாம் வார் பத்தியும் படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே எப்படி ஒன்று நினைச்சாங்க, அந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டினா என்ன, அந்த யூரோப்பியன் யூனியன்னா என்னன்றதையும் பார்க்க போறோம். அண்ட் அட்லாஸ் அ ஃபால் ஆஃப் பெர்லின் வால், கோல்ட் வார் முடியாத தருணத்துல ஜெர்மனில இருந்த பெர்லின் வால் எப்படி வந்து உடஞ்சது, அண்ட் தட் லெட் டு தி எண்ட் ஆஃப் கோல்ட் வார் எரா அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோவஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.